எலக்ட்ரிக்கல் பிரைன்ஸ் இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 8051 டைமர் கவுண்டருக்கு எப்படி வந்து ப்ரோக்ராமிங் எழுதணும்னு பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் டைமர் அண்ட் கவுண்டர்னு பார்த்தோம். ஸோ அந்த நாலு மோட்ஸ்க்கும் என்ன ஒர்க்கிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராம் எழுதணுங்கிறத வந்து இதில் பார்க்கலாம். சரி, ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இதில் வந்து சம் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ எது மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு வந்து மொத்தம் கவுண்டர் டைமருக்கு வந்து ரெண்டு மெத்தடாக ப்ரோக்ராம் வந்து எழுதலாம். ஒன் இஸ் பை போலிங் மெத்தட். ஓகே, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா தட் இஸ் இன்ட்ரப்ட் மெத்தட். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தட்ல என்னோட ப்ரோக்ராம் வந்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாகவே போலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட்ல படிக்க போகிறோம். பிஃபோர் தட், டைமர் கவுண்டர்ல நம்மளுக்கு எத்தனை மோட்ஸ் இருக்கு? நாலு மோட்ஸ் இருக்கு. தட் இஸ் மோட் ஜீரோ, மோட் ஒன், மோட் டூ அண்ட் மோட் த்ரீ. மோட் ஜீரோ வந்து நம்மளுக்கு என்ன மோட்? இட்ஸ் அ 13-bit கவுண்டர் மோட். மோட் ஒன் வந்து 16-bit கவுண்டர் மோட். மோட் டூ வந்து ஆட்டோ ரீலோட் மோட். வேற மோட் த்ரீ வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் டைமர் மோட் ஆர் கவுண்டர் மோட். ஸோ இதே இது நம்ம கவுண்டர்ஸ்க்கு வரும். ஸோ இதுல வந்துட்டு அந்த ஒர்க்கிங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கவுண்டர் ப்ரோக்ராம் ஒரு டைமர் ப்ரோக்ராம் எழுதுனா என்னென்ன ஸ்டெப்பிங் ப்ரொசீஜருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டைமர், வாட் இஸ் கவுண்டர் என்னோட சொல்லிடுறேன். ஸோ டைமர்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் அபவுட் இன்டர்னல் பல்சஸ். ஓகே, வாட் இஸ் கவுண்டர் அப்படின்னா இட் இஸ் அபவுட் எக்ஸ்டர்னல் பல்சஸ். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தெரியணும். டைமர் வந்து நம்ம இன்டர்னல் கிளாக் வச்சு பண்ண போகிறோம், கவுண்டர் வந்து எக்ஸ்டர்னல் இவெண்ட்ஸை கவுண்ட் பண்ண போது. ஸோ டைமர் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு போர்ட் பின்னும் தேவை கிடையாது, செட் பிட் வந்து தேவை இல்லை. பட் இட் வில் ஆக்சஸ் அ டைமர் போர்ட் பின் 3.4. வேற கவுண்டருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செட் பிட் வந்து தேவைப்படும். தட் இஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் போலிங் மெத்தட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், டைமர் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அதோட மோடை வந்து இனிஷியலைஸ் பண்ணும். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து எத்தனை மோட் இருக்கு? நாலு மோட் இருக்கு. ஸோ அதில் நான் வந்து இப்போ என்ன மோட் யூஸ் பண்ண போறேங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு தான் இதில் கொடுத்துருக்கேன் மூவ் டி மோட் கமா ஹேஷ் மோட் செலெக்ஷன். ஓகே, நான் வந்து இப்போ இந்த மோட் செலெக்ஷனை வச்சு தான் என்னோட ஆப்ரேஷன் வந்து கவுண்டர் மோட்ல போதா டைமர் மோட்ல போதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதில் ஏதாவது ஒரு இன்ட்ரப்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் வேல்யூஸை வந்து டைமரில் லோட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது எனக்கு வந்து இப்போ லோயர் பைட்ஸும் ஹையர் பைட்ஸும் வந்து லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லோயர் பைட்ஸ் வந்து டிஎல்எக்ஸில் கொடுங்க, ஹையர் பைட்ஸ் வந்து டிஹெச்எக்ஸில் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸுங்கிறது வந்து என்ன டிடர்மைன் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் அபவுட் 0 or 1. ஓகே, அதாவது இப்போ யூசிங் டைமர் 0 அப்படின்னா டிஎல் 0. ஓகே, டிஹெச் 0 கொடுக்கணும். யூசிங் டைமர் 1 அப்படின்னா டிஎல் 1, டிஹெச் 1 கொடுக்கணும். அதே மாதிரி யூசிங் கவுண்டர் 0 அப்படின்னா டிஎல் 0, யூசிங் கவுண்டர் 1 அப்படின்னா டிஎல் 1, டிஹெச் 1, அதுதான் 0 or 1. என்னது என்னோட ப்ரோக்ராமிங் கான்செப்டை பொறுத்து நான் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இனிஷியல் வேல்யூவை லோட் பண்ண என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? மூவ், இங்கே வந்து என்ன இருக்கு? டிஎல் எக்ஸ் கமா ஹேஷ் டேட்டா. ஓகே, அதே மாதிரி இந்த வந்து டிஎல்எக்ஸ் வந்து என்ன 0 or 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்னது? ஹையர் அபைட்டு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ மூவ் டிஹெச்எக்ஸ் கமா ஹேஷ் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து ஓவர் ஃப்ளோ ஃபிளாக் எது டைமர் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஓவர் ஃப்ளோ ஃபிளாக் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ன்னு எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா இது 0 or 1. ஓகே, இப்போ நான் வந்து டைமர் யூஸ் பண்ண, டைமர் 0 கவுண்டர் 0 யூஸ் பண்ணேன்னா 0 யூஸ் பண்ணும், கவுண்டர் 1 டைமர் 1 யூஸ் பண்ணேன்னா 1 யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ பிஃபோர் நான் வந்து டைமரோ கவுண்டரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஓவர் ஃப்ளோ ஃபிளாக் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, கிளியர் பண்ணிவிட்டு இதில் வந்து டைமர் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எனக்கு இப்போ ஓவர் ஃப்ளோ நடக்கும் இல்லையா, டைமர் ஆர் கவுண்டர்னாலே எனக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பாக என்னோட டைம் எக்ஸிட் ஆகும்போது ஃப்ளாக் வந்து ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் ஓவர் ஃப்ளோ ஃப்ளாக் வந்து என்னது?
TFX. அதை ஆல்ரெடி அதுக்கு கிளியர் பண்ணிருக்கோம் அப்படின்னா flag செட் ஆகும் இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி தான் நம்ம வந்து கிளியர் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பா flag செட் ஆகும், அதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் தான். ஓகே, டைமர் வந்து அகெயின் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா சிஎல்ஆர் டிஆர்எக்ஸ்னு போட்டிங்கன்னா என்ன நம்மளுக்கு அந்த ஃபிளாக் வந்து கிளியர் ஆயிரும். அவ்வளோதான், இது நான் அதை கொடுக்கல, பட் அவ்வளோதான் ஸ்டெப். அதோட ப்ராசஸ் வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணிக்கிடலாம், ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு டைமர் ப்ரோக்ராம் நீங்க எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா டைமர் மோட் ஃபங்க்ஷன் வந்து என்னங்கிறது தெரியணும். ஓகே, ஸோ டைமர் மோட்ல மோட் இனிஷியலைசேஷன் தெரியணும், எது இன்டரப்ட்ஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் வேல்யூஸ் வந்து லோயர் பைட்ஸ் ஹையர் பைட்ஸ்க்கு நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைமர் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் இருந்து அதை கிளியர் பண்ணிடுங்க, அப்புறம் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் செட் ஆகும். ஸோ இஃப் இட் செட்ஸ் வி ஹாவ் டு வெயிட் தேர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், டைமர் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா லூப் போட்டு கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மோட்ஸோட ப்ரோக்ராமிங் எப்படி எழுதணும்னு பார்க்க போகிறோம், மோட் 1 எப்படி எழுதணும்னு பார்க்க போகிறோம், மோட் 2 எப்படி எழுதணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அல்காரிதமிக் ஸ்டெப்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க மோட் 0 ப்ரோக்ராமிங், அதாவது டைமருக்கும் கவுண்டருக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்டர்னல் பல்சஸ், இது வந்து எக்ஸ்டர்னல் கிளாக் பல்சஸ். இதில் வந்து இப்போ வந்து மோட் இனிஷியலைசேஷன் வந்து நம்மளுக்கு மாறும். ஓகே, மோட் செலெக்ஷன் சொல்லி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், டைமர்னா மோட் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், கவுண்டர்னா மோட் எப்படி செலக்ட் பண்ணணும்னு. ஸோ இப்போ நான் வந்து மோட் 0 எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் பாருங்க, மூவ் டி மோட் கமா ஹேஷ். டைமர் மோட் வந்து எதில் வைக்க போகிறேன் அப்படின்னா 0 மோட் 0 தானே எழுத போகிறேன். ஸோ 0 0, சரியா? டைமரில் ஃபர்ஸ்ட் மோட் வந்து 0 செட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து என்ன பண்ணும், ஏதாவது இன்ட்ரப்ட்ஸ் இருந்தால் அதை டிசேபிள் பண்ணும். ஸோ சிஎல்ஆர் இஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ராசஸ் வந்து இதில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரிப்பீட் ஒரு லூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன சொன்னேன், இதில் வந்து இப்போ நான் மூவ் TL0 ஹேஷ் 1F ஒரு லோயர் ஆர்டர் பைட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 0ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ என்னோட டைமர் வந்து என்ன மோடில் ஆப்ரேட் ஆகுது, டைமர் 0ங்கிற மோடில் ஆப்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ டைமர் 0ங்கிற மோடில் வந்து ஆப்ரேட் ஆகுது, அதனால TL0 போட்டிருக்கேன். இப்போ டைமர் 1 ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், TL1 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன், மூவ் TH0 ஹையர் ஆர்டர் பைட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. லோயர் ஆர்டர் பைட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க, ஹையர் ஆர்டர் பைட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு ஓவர் ஃபுளோ ஃபிளாக கிளியர் பண்ணி விட்டுருங்க. டைமர் 0 சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லா இடத்துலையுமே TF0 TR0 தான் வரணும். ஓகே, இதுல வந்து பாருங்க செட் பிட் TR0. ஓகே, செட் பிட் TR0, அதாவது டைமர் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி என்ன பண்ணும், ஓவர்ஃப்ளோ ஃபிளாக கிளியர் பண்ணும். கிளியர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து டைமர் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து வெயிட்னு ஒரு கண்டிஷன் போடுறேன். ஓகே, எதுக்கு வெயிட்னா, வெயிட் JNB என்னது, ஜம்ப் இஃப் நோ பிட். ஓகே, இப்போ TF0 எந்த ஓவர்ஃப்ளோ ஃபிளாக்குமே செட் ஆகலை அப்படின்னா இதே இன்ஸ்ட்ரக்ஷனில் ரிப்பீட் ஆகும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ பிட் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், செட் பண்ண பின்னுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அதாவது இது வந்து எனக்கு இப்போ இன்புட் வந்து ஆன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அவுட்புட் வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இன்புட் வந்து நான் ஆஃப் ஸ்டேட்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவுட்புட் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆன் ஸ்டேட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஸ்கொயர் வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் கொடுத்துருக்கேன் இன்புட்டுக்கு இப்படி ஒரு ஸ்கொயர் வேவ் வந்து இன்புட்டா வருது. ஓகே, அதாவது ஆன் மோட்ல இருக்கு, பட் நான் வந்து ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் செட் ஆனேன்னு அதுக்கு ப்ரீவியஸாக என்ன பண்ண போகிறேன், காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், அதாவது ஆஃப் வர இடத்துலலாம் ஆன் வரும், ஆன் வர இடத்துலலாம் என்ன வரும், ஆஃப் வரும். தட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் திஸ் அவுட்புட். ஓகே, ஸோ இது மாதிரி டிபெண்டிங் அப்பான் அவர் இன்புட்ஸ் இது வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து டைமரோட டிலே ஃபங்க்ஷன் வந்து இதில் ஓகே அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் டிலே வேணும் அப்படின்னா நீங்க என்ன என்ன பண்ணிக்கலாம், இதுல கொடுத்துக்கலாம். ஓகே, இதுல கொடுத்து நீங்க என்னென்ன பண்ணிக்கலாம், அதை ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிகிறது வரைக்கும் இது வந்து என்னாகும், இதுல ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ கவுண்டர் மோட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மோட் பாருங்க, கவுண்டர்ல இப்போ மோட் 0 எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து மோட் இனிஷியலைசேஷனுக்கு என்ன கொடுத்தோம்,
ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தோம் சரிங்களா. அதே மாதிரி இப்போ கவுண்டருக்கு என்ன கொடுக்கணும் ஜீரோ ஃபோர் சரி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். நம்ம வந்து டைமரில் ஒர்க் ஆகுதா கவுண்டரில் ஒர்க் ஆகுதா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே ஸோ டைமர் மோடில் வந்து என்ன பண்ணணும் ஜீரோ கொடுக்கணும் மோட் ஜீரோனா, கவுண்டரில் மோட் ஜீரோ என்ன கொடுக்கணும் ஜீரோ ஃபோர்னு கொடுக்கணும். திஸ் இஸ் த மோட் செலெக்ஷன். மோட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் எக்ஸ்டர்னல் ஆக்சஸை கிளியர் பண்ணோம். ஓகே இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் போர்ட் பண் 3.4 வந்து செட் பிட்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே இது வந்து என்ன போர்ட் அப்படின்னா T0 சரி. அது வந்து இப்போ இன்புட் போட்டால் ஆட் பண்ண போகிறேன். ஓகே T0 அப்படின்னா என்னது டைமர் ஜீரோ, டைமர் ஜீரோ ஆர் கவுண்டர் ஜீரோ. அப்போ என்னோட ஃபங்க்ஷன் எல்லாமே எதில் இருக்க போகுது ஜீரோன்னு தான் பிளேஸ் பண்ண போகுது. ஓகே ஸோ ரிப்பீட் என்ன பண்ணோம் பிட்டை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் இருந்தால் அதை கிளியர் பண்ணி விட்டுறணும். தட் இஸ் சிஎல்ஆர் TF0. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் ஹையர் பைட்ஸ் லோயர் பைட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து இன்புட் வந்து 05 TL0 கேட்டிருக்கேன், TH0 F2 கேட்டிருக்கேன். ஓகே இது எல்லாத்துக்குமே எப்படி எழுதணும்னா பைனரி வேல்யூ தான் எழுதணும். ஓகே ஸோ 05 என்ன வரும் ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து MSB பிட் வந்து 00, LSB பிட்ஸ் வந்து என்ன வரும் 01 01. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னது F2 என்னது ஆல் ஒன்ஸ், 2 வந்து என்னது 00 10. ஓகே இந்த லோ வேல்யூஸ் தான் லோட் பண்ண போகிறேன். லோட் பண்ணிட்டு பிட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க, அதாவது கவுண்டர் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ செட் பிட் TR0. இப்போ நீங்கள் வந்து போர்ட் பென் வந்து இனிஷியலைசேஷன் பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே நீங்கள் வந்து போர்ட் பென் இனிஷியலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா T0 அது ஒர்க் ஆகும். இனிஷியலைசேஷன் பண்ணலைனாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, டிஃபால்ட்டாக T0 எடுத்துக்கிறோம். ஓகே ஸோ செட் பிட் TR0 கவுண்டர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து என்ன பண்ணோம் எனக்கு வந்து இப்போ ஜம்ப் நோ பிட் அப்படின்னா இந்த லூப்லேயே இது வந்து கண்டினியூ ஆகும். ஓகே இப்போ வந்து பிட் வந்து ஜம்ப் ஆயிட்டு அப்படின்னா என்ன வந்துடும் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து கவுண்டர் ஃபங்க்ஷனை கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகே கிளியர் பண்ணி என்ன பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிடும். ஓகே ஜம்ப் பிட் கிரியேட் ஆகிட்டு அப்படின்னா கவுண்டர் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஜம்ப் பிட் கிரியேட் ஆகலை அப்படின்னா இதே லைனில் என்ன ஆகும் அது கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் சுற்றிட்டே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து கிடைச்ச அவுட்புட்டுக்கு வந்து என்ன எடுக்க போகிறேன் நான் வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறேன். ஓகே இதில் வந்து நான் போர்ட் பென் 1.5 யூஸ் பண்ணேன், இல்லை போர்ட் பென் 1.0 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே அண்ட் தென் வி ஹாவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ். ஓகே இது வந்து என்ன மோட் அப்படின்னா மோட் ஜீரோ ப்ரோக்ராமிங் யூஸிங் டைமர் கவுண்டர் சரியா. ஸோ மெயினாக நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு அல்காரிதமிக் ப்ரொசீஜர் தான், இது எல்லாமே போலிங் மெத்தட் தான். ஓகே நான் வந்து இன்டரப்ட் மெத்தட் உங்களுக்கு கொடுக்கல, ஜஸ்ட் போலிங் மெத்தட் வச்சு எல்லா ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ போலிங் மெத்தடுக்குள்ள அல்காரிதம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே அதுக்குள்ள பேசிக் அல்காரிதம் வந்து இதுதான். ஓகே ஸோ நார்மலாக ஒரு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 8 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஓகே இந்த 8 ஸ்டெப்ஸ் தான் எல்லா மோட்ஸ்க்குமே ரிப்பீட் ஆகும். ஓகே ஸோ இது வந்து மோட் ஜீரோ ப்ரோக்ராமிங் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா மோட் 1 ப்ரோக்ராமிங். ஓகே ஸோ இப்போ மோட் 1 ப்ரோக்ராமிங்ல வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தட் இஸ் டைமர் ஜீரோ இன் மோட் 1ல ஆப்ரேட் பண்ண போறேன். ஓகே ஸோ டைமர் ஜீரோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து எதில் ஆப்ரேட் பண்ண போகிறேன் மோட் 1ல ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் மூவ் டி மோட் போட்டு மோட் இனிஷியலைசேஷன் பண்ணிக்கோங்க சரியா. மூவ் டி மோட் கம்மா ஹேஷ் 01H. ஓகே டைமர் ஜீரோ அண்ட் மோட் 1. நெக்ஸ்ட் வந்து மூவ் TL0 கம்மா அடுத்து வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ எப்படி ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா தட் இஸ் ஒரு கண்டினியூஸ் ஸ்கொயர் வேவ் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே கண்டினியூஸ் ஸ்கொயர் வேவ் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூஸ் ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஆஃப் டைம் வந்து 075H TL0 லோட் பண்ணுறேன். ஓகே அது மாதிரி TH TL0 என்னது டைமர் லோ. ஸோ லோயர் பைட்ஸ் வந்து 075 நான் கொடுத்துட்டேன், ஹையர் பைட் வந்து B8 நான் கொடுத்துட்டேன் கொடுத்து லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிட்டு போர்ட் பிட்ஸ் எல்லாத்தையும் நான் லோ கண்டிஷன்ல கொண்டு போயிட்டேன். ஓகே ஏன் போர்ட் பிட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இன்புட் வரும்போது அதாவது இந்த இன்புட் ஆப்ரேட் ஆகும் போது என்னோட பிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா லோல இருக்கும் சரியா. ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன கண்டிஷன் நான் சொன்னேன் ஸ்கொயர் வேவ் ஆப்ரேட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன்.
சோ ஸ்கொயர் வேவ்னா எனக்கு என்ன வரணும், ஆன் ஆஃப் மாறி மாறி வரணும். ஆன் கண்டிஷனும் சரி ஆஃப் கண்டிஷனும் சரி என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகி வரணும். சோ நான் ஆன் கண்டிஷனுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துட்டேன், ஆஃப் கண்டிஷனுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்க போறேன். சோ இது ரெண்டும் கண்டினியூஸா எனக்கு சேஞ்ச் ஆகி வரணுங்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டிலே கொடுக்க போறேன். கிளியர்? டைமர் ஜீரோ யூஸ் பண்ணி மோட் ஒன்ல ப்ரோக்ராம் எழுத போறேன். சோ மோட் ஒன்ல ஃபர்ஸ்ட் 01 நான் இனிஷியலைசேஷன் பண்ணிட்டேன். சரியா? பண்ணிட்டு இதுல வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா கண்டினியூஸா ஒரு ஸ்கொயர் வேவ் வந்து ஜென்ரேட் பண்ண போறேன். ஓகே, கண்டினியூஸா ஒரு ஸ்கொயர் வேவ் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போறேன். ஜென்ரேட் பண்ண போறதுனால எனக்கு ஸ்கொயர் வேவ்னு என்ன இருக்கும், ஒரு ஆன் கண்டிஷன் இருக்கும், ஒரு டி ஆன் இருக்கும், ஒரு டி ஆஃப் இருக்கும். பேசிக்கா அதானே ஆன் ஆஃப். ஸோ இப்படி எனக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா மாறி மாறி தானே இதே மாதிரி ஜென்ரேட் ஆகும் ஸ்கொயர் வேவ் வந்து. ஸோ அப்ப எனக்கு இந்த ஆன் பீரியடுக்கு எல்லாம் ஒரு டைம் கொடுக்கணும். சரியா? ஆஃப் பீரியடுக்கெல்லாம் ஒரு டைம் கொடுக்கணும். இந்த ஆன் பீரியடும் ஆஃப் பீரியடும் மாத்தி மாத்தி வர்றதுக்கு ஒரு டிலே கொடுக்கணும். ஓகே, அதனால இப்ப நான் 00 கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதெல்லாம் லோ. சரியா? அப்ப எப்படி வரும்? இப்படி வரும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆன் டைம் வேல்யூ கொடுக்க போறேன். ஆன் டைம் வேல்யூ கொடுக்கும் போது என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா TL0 TH0க்கு வேற இன்புட் கொடுக்க போறேன். சரியா? கொடுத்துட்டு இங்க ஒரு டிலே ப்ரோக்ராம் கொடுக்க போறேன் இடையில. ஓகே, இந்த டிலே வந்து என்ன, இந்த ஏ கால் டிலே கீழே வந்து ஒரு டிலே ப்ரோக்ராம் நான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஆன் பண்ணா இப்ப என்ன பண்ணும், எல்லா பின்னும் ஒன்ல இருக்கணும். சரி, எம்எஸ்பி பிட்டும் சரி எல்எஸ்பி பிட்டும் எப்படி இருக்கணும், ஒன்ல இருக்கணும். இஃப் ஆல் பிட்ஸ் ஆர் ஒன் என்னோட டைமர் ஆர் கவுண்டர் வந்து என்ன பண்ணும், ஆன் மோட்ல ஜென்ரேட் ஆகும். ஓகே, சார், அதனால என்ன பண்றேன் அப்படின்னா போர்ட் பிட்ஸ் எல்லாத்தையும் ஹைன்னு மாத்திட்டேன். ஓகே, சோ ஆஃப் டைம் கொடுக்கும் போது என்னோட போர்ட் பிட் எல்லாம் லோன்னு கொடுத்தேன், ஆன் டைம் கொடுக்கும் போது என்னோட போர்ட் பிட் எல்லாம் ஹைன்னு நான் கொடுத்துட்டேன். சோ இது ரெண்டும் எனக்கு மாறி மாறி வரணுங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணிட்டேன், நடுவில் ஒரு டிலே ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சோ டிலே ப்ரோக்ராம் கொடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கொயர் வேவ் வந்து இப்படி மாறி மாறி கிடைக்கும். ஓகே, நான் கொடுத்துருக்க குறிப்பிட்ட டைம்ல. சோ அப்ப இந்த டிலே ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கணும்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஒரு 200 Hz கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து என்னோட மெயின் ப்ரோக்ராம். என்னோட மெயின் ப்ரோக்ராம்ல நான் கண்டிஷன் இப்படி கொடுத்துருக்கேன். இதுக்கு டிலே ப்ரோக்ராம் நான் எங்க எழுதியிருக்கேன்னு பாருங்க, இந்த எழுதியிருக்கேன். ஓகே, இது வந்து என்னோட டிலே ப்ரோக்ராம். மெயின் ப்ரோக்ராம்க்கு வேற அட்ரஸ், டிலே ப்ரோக்ராம்க்கு வேற அட்ரஸ். இப்ப ஏ கால் டிலேன்னு கொடுத்துட்டேன்ல, அப்ப இது வந்து எங்க வரும் அப்படின்னா நேரா இந்த ப்ரோக்ராம்க்கு தான் வரும். ஓகே, டிலேல என்ன இருக்குன்னு பாருங்க. டிலே ப்ரோக்ராம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டைமரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, செட் பிட் TR0. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிட்டை வந்து செட் பண்ண போறேன். ஓகே, தட் இஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை டைமர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இதுல ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் எதுவும் செட் ஆச்சு அப்படின்னா அதே லைன்ல அது வந்து கண்டினியூஸா லூப் சுத்திட்டே இருக்கும். ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் செட் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து என்னோட டைமரை வந்து என்ன பண்ணிரும், ஸ்டாப் பண்ணிரும். ஓகே, ஸோ டைமரை ஸ்டாப் பண்றதுக்கு என்னது, CLR TR0 அண்ட் அந்த TF0 ஃபிளாக் வந்து என்ன பண்ணிடும், கிளியர் பண்ணிட்டு அகெயின் இட் வில் ரிட்டர்ன் டு த மெயின் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ டிலே ப்ரோக்ராமோட வேலை என்ன அப்படின்னா என்னோட டிலே பீரியட் வந்து ஃபுல்லா முடிஞ்சுட்டாங்கிறத செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணிட்டு முடியல அப்படின்னா இதே அகெயின் ஜம்ப் இஃப் நோ பிட் TF0 இதே லைன்ல இருக்கும். டிலே முடிஞ்சிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்க்கு வந்து அந்த ஓவர்ஃப்ளோ ஃபிளாகை டைமரை ஸ்டாப் பண்ணிட்டு ஓவர்ஃப்ளோ ஃபிளாகை கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகே, விட்டுட்டு அகெயின் இட் வில் ரிட்டர்ன் டு த மெயின் ப்ரோக்ராம். ஓகே, இது வந்து நான் ஒரு மோட் ஒன் ப்ரோக்ராம்க்கு டு ஜென்ரேட் கண்டினியூஸ் ஸ்கொயர் வேவ் இது. ஓகே, ஸோ டிலே ப்ரோக்ராம்ல எழுதுறது தான் என்னது அப்படின்னா மெயினா டைமர் ப்ரோக்ராம். ஓகே, மீதி இதில் வந்து இப்போ நான் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னா அது வந்து நார்மலா மூவ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியே நான் வந்து செஞ்சுக்கிடலாம். ஓகே, சோ இது என்னது, மோட் 1 ப்ரோக்ராமிங் யூசிங் டைமர். ஓகே, சோ இதே ப்ரோக்ராம் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், கவுண்டர் மோடுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, கவுண்டர் மோடுக்கு வந்து இப்ப நான் T0 எழுத போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இது இன்டரப்ட்ஸ் டிசேபிள் பண்ணா டிசேபிள் பண்ணிக்கோங்க, போர்ட் பண்ணி இனிஷியலைசேஷன் பண்ணிக்கோங்க இன்புட்க்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்.
ஓகே, நான் வந்து என்ன ப்ரோக்ராம் இதில் எழுத போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டபுள் லூப் டிலே ரொட்டீன் ப்ரோக்ராம் பார்த்துட்டீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட லோட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு என்னோட இன்டரப்ட் எல்லாமே நான் டிசபிள் பண்ணிட்டு இன்புட் போட்டு இனிஷியலைசேஷன் பண்ணிட்டேன். பண்ணிட்டு தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லோட் எல்லாம் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் உள்ள ப்ரோக்ராம்ல நான் வந்து லோடை வந்து ஆன் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகே, நான் வந்து ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடியே லோடை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து லோடை ஆன் பண்ண போறேன்னு அர்த்தம். இப்போ ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லோடை வந்து ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரோக்ராம்குள்ள போய் லோடை ஆஃப் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் ஐம் கோயிங் டு மேக் அ டிலே ஃப்ரம் ஆஃப் டு ஆன். ஓகே, இல்லை இப்போ ஆன் ஆஃப் கொடுக்கேன் அப்படின்னா அதுக்குள்ள டிலே வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னு அர்த்தம். ஸோ கவுண்டர் மோடுக்கு பாருங்க, 05 இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஓகே, கவுண்டர் மோட் 1க்கு வந்து என்னது 05 இனிஷியலைசேஷன், இதை வச்சு தான் என்ன பண்ண போறோம், இது வந்து கவுண்டர் மோட் 1 நம்ம சொல்ல போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து TH0 வேல்யூ என்ன நோட் பண்ணிக்கோங்க, TL0 வேல்யூ என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் என்ன பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். செட் பிட் யூஸ் பண்ணி கவுண்டர் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், வெயிட் JNB இஃப் TF0 வெயிட், அதாவது எனக்கு வந்து டிலே வந்து இதுல நான் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு இப்போ ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் இருந்துச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வர்றது வரைக்கும் இதில் வெயிட் பண்ணோம். அப்படி வரல, சாரி, ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வர்றது வரைக்கும் நம்ம இதில் வெயிட் பண்ணோம். வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்க்கு வந்து என்ன பண்ணோம், என்னோட லோடை வந்து ஆன் பண்ண போகிறேன். ஓகே, செட் பிட் P1.3 ஆன். ஓகே, ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வர்றது வரைக்கும் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணணும். ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் செட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணோம், லோடை வந்து ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிட்டு கவுண்டர் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வர்றது வரைக்கும் என்ன ஆகும், அந்த லூப் வந்து இதுலேயே தான் சுத்திட்டே இருக்கும். திஸ் இஸ் த டிலே ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து என்ன மோட் அப்படின்னா கவுண்டர் மோட் 1 ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மோட் 2 ப்ரோக்ராமிங். ஸோ மோட் 2 ப்ரோக்ராமிங்னாலே இது வந்து என்ன அப்படின்னா, மோட் 1 வந்து நம்மளுக்கு எத்தனை பிட் மோடு, தட் இஸ் அ 16-bit டைமர் ஆர் கவுண்டர் மோடு. ஓகே, இது வந்து எத்தனை பிட் மோடு, நம்மளுக்கு 16-bit, இது வந்து எத்தனை பிட் அப்படின்னா 16-bit டைமர் ஆர் கவுண்டர் மோடு. ஓகே, மோட் 0 வந்து நம்மளுக்கு எத்தனை பிட் மோடு, தட் இஸ் அ 13-bit டைமர் ஆர் கவுண்டர் மோடு. ஓகே, வேற மோட் 2 வந்து நம்மளுக்கு என்ன மோடு, ஆட்டோ ரீலோட் மோடு, AR மோடு. ஓகே, ஆட்டோ ரீலோட் மோடு. ஸோ ஆட்டோ ரீலோட் மோட் அப்படின்னா எனக்கு வந்து மோட் வந்து நான் செலக்ட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோ ரீலோட் ஆயிரும். ஸோ நீங்கள் மெத்த மோட் செலெக்ஷனுக்கும் ஆட்டோ ரீலோட் மோட் செலெக்ஷன்லேயும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, மெத்த மோட் செலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பாருங்க, இதில் வந்து 00 நீங்கள் இதில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க, டைமருக்கு கவுண்டருக்கு 04 இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அண்ட் மோட் 1ல பாருங்க 01 டைமருக்கு இனிஷியலைசேஷன் பண்ணியிருப்பீங்க, மூவ் டி மோட் கமா -01, இதில் வந்து 05 இனிஷியலைசேஷன் பண்ணியிருப்பீங்க. வேற ஆட்டோ ரீலோட் மோட்ல மட்டும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ரிவர்ஸா பண்ணிருப்போம், தட் இஸ் மோட் 02 பண்றது வந்து எப்படி பண்ணிருப்போம், 20 பண்ணிருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது 20, அதாவது ஆட்டோ ரீலோட் மோட்னால அதையே வந்து நம்ம எப்படி பண்ணிருப்போம் அப்படின்னா கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் அதுல போடுவோம். அதே மாதிரி நீங்க கவுண்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா 16 கொடுத்துருப்போம். ஓகே, 60 கொடுத்துட்டு இப்ப வந்து ப்ரோக்ராம் பாருங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். ஓகே, TH1 என்னன்னு செட் பண்ணணும், TL1 இதுல நான் வந்து செட் பண்ணல. ஓகே, ஏன் அப்படின்னா நான் வந்து ஹையர் பைட் வச்சு மட்டும்தான் இதுல ரன் பண்ண போறேன். ஓகே, ஏன்னா ஒரு பிட் கொடுத்தாலே போது வந்து நேரம் ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஆகிட்டே தான் இருக்க போது. ஸோ நான் 05 கொடுத்துட்டேன், டைமரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் என்ன பண்ணும், ஒரு லூப் கிரியேட் பண்ணும். ஓகே, JNB TF1 பேக். ஓகே, ஸோ டைமர் வந்து ரோல் ஓவர் ஆகிறது வரைக்கும் அதுலேயே வந்து ரீலோட் ஆகிறது வரைக்கும் இதுலேயே சுத்திட்டே இருக்கும். ரீலோட் ஆனதுக்கப்புறம் என்ன வந்துடும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற அவுட்புட்டை காம்ப்ளிமெண்ட் எடுத்துரும். ஓகே, ஸோ இது ரீலோட் ஆகிறது வரைக்கும் தான் இந்த இடத்துல அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ரீலோட் ஆகிட்டு அப்படின்னா இந்த பிளேஸ்லேருந்து வந்து என்ன பண்ணிடும், காம்ப்ளிமெண்ட் எடுத்துடும். ஓகே, காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு ஃப்ளாக் வந்து என்ன பண்ணிடும், கிளியர் பண்ணி விட்டுடும். ஓகே, ஸோ அது வந்து ரீலோட் ஆகிறது வரைக்கும் மட்டும்தான் அந்த டிலே ஃபங்க்ஷனில் இருக்கும். ஒன்ஸ் அது ரீலோட் ஆகிட்டு அப்படின்னா திரும்ப அகெயின் அது வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்லேருந்து டிலே ஃபங்க்ஷனை ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோ ரீலோட். நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் அதுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுத்து இதுலேருந்து நீ டிலே கொடுன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். ஒரு தடவை டிலே கொடுத்துட்டா போதும்,
ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன ஆகும், ஃபுல்லா ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோ ரீலோட் மோடு. இப்ப இதே இது பாருங்க, கவுண்டர் மோட்ல வந்து இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஎஃப் ஒன்னு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ டிஎஃப் இது வந்து மோட் 06, சோ 60 நான் ரிவர்ஸ்ல எழுதிக்கணும் ஆட்டோ ரீலோட் மோடுக்கு. எழுதிட்டு இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைமர் ஒன் யூஸ் பண்ண போறோம், தட் இஸ் C1. மோட் டூவை வந்து நான் கவுண்டர் ஒன் ஆப்ரேஷன்ல பண்ண போறேன், கவுண்டர் ஒன் அண்ட் மோட் டூ. அப்ப என்ன பண்ணும், எல்லா இடத்துலயும் ஜீரோஸ் இடத்துல எல்லாம் என்ன பண்ணும், ஒன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இதுலயே அப்படிதான் எழுதியிருக்கோம், T1 தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், போர்ட் பின் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரப்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டு மூவ் TL1 #05H. ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா 3.5 as input port. ஓகே, செட் பிட் பி 3.5. ஓகே, ஏன்னா இது வந்து என்னது T1ல தானே ஆப்ரேட் ஆகுது, ஸோ 3.5. அண்ட் டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வந்து என்ன பண்ணிருங்க, கிளியர் பண்ணிருங்க, கவுண்டர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் கிளியர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள லோயர் பை டென் இனிஷியலைசேஷன் பண்ணிருங்க, ஹையர் பை டென் இனிஷியலைசேஷன் பண்ணிருங்க. ரெண்டுமே என்ன கொடுத்துருக்கோம், 0505 கொடுத்துருக்கோம். ஓகே, 0505 ஹையர் பைட்ஸ் லோயர் பைட்ஸ் கொடுத்துட்டு செட் பிட் பிட்டை வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிருங்க. ஓகே, இனிஷியலைசேஷன் பண்ணிட்டு கவுண்டர்ல வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு ஓவர் ஃபுளோ வர்றது வரைக்கும் இது வந்து இந்த லூப்லேயே சுத்தும். ஓவர் ஃபுளோ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடும், கவுண்டர் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஒரு ஓவர் ஃபுளோ ஃபிளாக் செட் ஆகிறது வரைக்கும் இந்த லூப் வந்து இதுல சுத்தும். ஒன் செட் ஆயிட்டு அப்படின்னா கவுண்டர் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகி அவுட்புட் வந்து என்ன ஆயிரும், காம்ப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, காம்ப்ளிமெண்ட் எடுத்து ப்ராசஸ் வந்து என்ன ஆயிரும், டெர்மினேட் ஆயிடும். ஓகே சார், நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோட் 0, மோட் 1, மோட் எல்லாத்துக்குமே சேம் ஃபங்க்ஷன் தான். ஓகே, தட் இஸ் இப்போ மோட் 3க்கு வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் கொடுக்கல, பட் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு TL0 மோடுக்கு தனியா எழுதணும், TH0க்கு தனியா இருக்கு, ஸ்பிளிட் டைமர் மோட். ஓகே, சோ ஸ்பிளிட் டைமர் மோடுங்க போது என்ன ஆயிரும், TL0 தனியா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், TH0 செப்பரேட்டா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ திஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் 8051. ஓகே, சோ நீங்க வந்து இது வந்து செப்பரேட்டா டைமர் ப்ரோக்ராமிங் கவுண்டர் ப்ரோக்ராமிங்னு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஓகே சார், இப்படி நீங்க கம்பாரிசன் போட்டு பாத்தீங்க அப்படின்னா டைமருக்கும் கவுண்டருக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, சோ இந்த மூணு மோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மோட்ஸ். ஓகே, அண்ட் மெயினா நம்ம டிலே கொடுக்கறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா தெரியணும். ஓகே, சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப். மோட் 0ல நம்மளுக்கு வந்து டைமர் வந்து என்னது, டி மோட் 00 செட் பண்ணும், 04 கவுண்டருக்கு செட் பண்ணும். மோட் 1ல நம்ம 01 டி மோடுக்கு செட் பண்ணும், இதுக்கு வந்து 05 செட் பண்ணும். அண்ட் வேற ஆட்டோ ரீலோட் மோட்ல 02க்கு பதிலாக என்ன பண்ணும், 20 செட் பண்ணும், இங்க 06 பதிலாக 60 செட் பண்ணும், சின்ஸ் திஸ் இஸ் ஆட்டோ ரீலோட் மோட். ஓகே, ஸோ இன்னும் வர கிளாஸஸ்ல வந்து நம்ம வாட்டர் சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசிங் ஆஃப் RS-232 வித் சீரியல் கம்யூனிகேஷன் அண்ட் அபவுட் வாட் இஸ் அபவுட் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ப்ரோக்ராம் அந்த இந்த டீடைலாக கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் அபவுட் ஆல்சோ இன்ட்ரப்ட்ஸ். ஓகே, வைல் டிஸ்கசிங் அபவுட் இன்ட்ரப்ட்ஸ் வில் கம் டு நோ அபவுட் இன்ட்ரப்ட் ப்ரோக்ராமிங் மெத்தட் இன் டைமர். ஓகே, தேங்க்யூ.